உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன சார், எங்க சார் போறீங்க? ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கேன் சார். சார், இது எலெக்ஷன் டைம், உரிய ஆதாரம் இல்லாம ஏதாவது பணம் கொண்டு போறீங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிக்கி ஓபன் பண்ணி காட்ட முடியுமா சார்? கொஞ்சம் அவசரமா போறேன் சார். 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப அவசரம்னு சொல்றல ப்ளீஸ் சார். ரொம்ப அவசரம்னா உங்க கார் டிக்கி ஓபன் பண்ணி காட்டுங்க சொல்றல. செக் பண்ணிக்கங்க சார், என்கிட்ட எதுவும் இல்ல. டிக்கி ஓபன் பண்ணுங்க. சரி பாருங்க. இது கொஞ்சம் அது ஓபன்ல தான் இருக்கு. என்ன சார் இது? பணம் என்னோடது தான். ஐயா, என்னையா பணையா காருக்குள்ள இருந்தது. சரி, நான் உங்களை அப்புறமா கூப்பிடுறேன் சார். வண்டியில இருந்து இறங்குங்க சார். சார், எனக்கு டைம் ஆகுது சார், நான் சீக்கிரமா போகணும் சார். முதல்ல வாங்க சார். என்ன சார்? சார், இது எலெக்ஷன் டைம், கையில பணம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? பணம் யாருது, எதுக்காக கார்ல கொண்டு போறீங்கன்னு டாக்குமெண்ட காட்டிட்டு போங்க சார். சார், பணம் என்னோடது தான். வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க எப்பவும் கார்ல கொஞ்சம் பணம் இருக்கும் சார். சார், எதுக்கா இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுங்க சார். டாக்குமெண்ட்லாம் நிச்சயம் இருக்கும் சார். ஆனால் இப்போ நான் இருக்கிற அவசரத்தில் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது சார். சார், பணத்தை வேணால் நீங்களே வச்சுக்கோங்க சார், நான் அப்புறமா டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். நிஜமாகவே நான் ஒரு அவசரத்தில் இருக்கேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார். எந்த அவசரமாக இருந்தாலும் இதை நீங்கள் கிளியர் பண்ணாமல் போக முடியாது சார். சார், ஜீப்பை நிப்பாட்டிட்டு ஓரமாக நில்லுங்க. டாக்குமெண்ட் இருந்தால் யாரையாவது எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க சார். நான் சொல்றது கொஞ்சம் போங்க சார். முதல்ல வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க. மா, உட்காருங்க. உங்க திங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்கம்மா. இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஃப்ளைட். சரிங்க சார். சரிம்மா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்களா? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இங்க யாரும் உனக்காக எல்லாம் ஃபீல் பண்ணல. நீ இருக்கிற வரைக்கும் உருகுனா மாதிரி நடிச்சவங்க நீ போனதும் அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. தோ இதுதான் ரியாலிட்டி. அதனால நீ உருகிட்டு இருக்காம ஊருக்கு போய் சேர்ற வழிய பாரு. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வரனா நானே உனக்கு விசா எடுத்து தரேன். அப்ப வந்து எங்களை பார்த்து வயிறு எறிஞ்சிட்டு போ.
வாழ்த்த மாட்டேன்னு தெரியும். ஆ மாயா, ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். என்ன? உன் விசா எக்ஸ்பயர் ஆன விஷயத்த போலீஸ் கிட்ட சொன்னதே நான் தான். விசா எக்ஸ்பயர் ஆன கேஸ் லிஸ்ட்ல எப்படியோ உன் பேர் மட்டும் மிஸ் ஆயிருக்கு. நல்ல வேலை நான் போய் சொன்னேன். இல்லைன்னா வை, கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருந்திருப்ப. அந்த கொஞ்ச நாள்ல உன் ரெனிவல் ஆன விசாவும் வந்து சேர்ந்திருக்கும். உன்னை அனுப்பி வைக்க எனக்கு இதுதான் கரெக்டான வாய்ப்பா இருந்துச்சு. நீ என் லைஃப்ல ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்க, அதனாலதான் நான் உன எலிமினேட் பண்ணிட்டேன். சரி மாயா, டைம் ஆயிடுச்சு. ஓகேவா, பார்த்து போ. பாய், டாடா, டேக் கேர். போய் தொலைய மாட்டேங்கிறாளே இவள. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சுமா? நீங்க ரெடியா இருங்க. ஹலோ, அம்மா, இமிகிரேஷன் ஆபீசர் வந்துட்டாரு. அவர்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டா எங்க வேலை முடிஞ்சிடும். வாமா வாங்க வாங்க. டேய், என்னடா இது? டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.